என்னாச்சு, மின்னல் எப்போ வருது? வெளியே போகக்கூடாதா நம்ம? ஓ, எங்கே போகிறோம் இப்போ? எனக்கு பயமாக இருக்கு பாப்பா, மின்னல்லாம் பார்த்தா எனக்கு அப்படியா? மின்னல் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? அச்சோ, கண்ணு ஓட்டை ஏறுமா? பயமா இருக்கு பாப்பா. ஐயோ அச்சோ, நம்ம வெளிய போக கூடாதா? கொஞ்ச நேரம் ஷாப்பிங் மட்டும் பண்ணலாமா? மின்னல் வந்தாலும் கொஞ்ச நேரம் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டா கண்ணு ஒண்ணு ஆகாது. சரி சரி சரி. அப்பமா உள்ளூர் கண்ணு ஏதாச்சும் ஆயிரும், என் கண்ணு ஏதாச்சும் ஆயிரும், அம்மா கண்ணு ஏதாச்சும் ஆயிரும்னு எனக்கு பயம் இருக்கு. சரி பாப்பா, சரி, நம்ம நான் வந்து சேஃபாக இருக்கலாம். சரியா, நம்ம ரொம்ப நேரம் வெளியே இருக்க வேணாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி சரி. ஆமாம், மேகத்தில் உட்காந்துட்டே பார்த்துருப்பான். எப்போ வந்து பார்த்துருப்பான், மேகத்தில் உட்காந்துட்டே பார்த்துட்டே இருப்பான். அப்போ நம்ம வண்டியில் வந்து பார்த்துருவான். பார்த்துட்டு நைட்டு வட்டோம், அவங்க மின்னலை பார்க்கட்டும், உழுவிட்டோம், உழுந்து செத்து போய் அவங்க வந்து மயக்கச்சு உழுவிட்டோம், உழுந்த உடனே நைஸாக எடுத்துகிட்டு போய் அவங்க போட்டலாம் அப்படின்னு சொல்லி என்ன சமைக்க சொல்லுவாங்க? அவங்க பாட்டு சாப்பிடுவாங்க, அவங்க மட்டும் சாப்பிடுவாங்க, சமைச்சு நம்மளே சாப்பிடுவோம். கஷ்டமா இருக்குமே. அதனால மின்னல் வந்தா கண்ணை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி. மின்னல் பார்த்தா உட்காராது, அதுல தெரியும் மின்னல்ல தெரிஞ்சு கண்ணில் சூரியன் இருக்குமா காலி அப்படி கண்ணில் படுவான். சிக்கமா ஓடிடுது. சரி சரி, ஓடிடலாம். அந்த வேகம் யார் கண்டாலும் பேசிட்டே வரும் உட்காந்துட்டேன். சரி, மின்னல பார்க்க கூடாது நம்ம. ஆமாம், கண்ணுக்குள்ளே கருப்பாக இருக்கும். ஆமாம், கருவிழி. ஆமாம், சரிம்மா, நான் பத்திரமா வீட்லேயே இருக்கம்மா. வேகத்தில் உட்கார வச்சு கடத்திக்கொள்ள. பயமா இருக்குமா கேட்கவே எனக்கு.